ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஷியர் டெஸ்ட் எப்படி வந்து நம்ம பார்க்குறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு சாயிலில் நமக்கு டைரக்ட் ஷியர் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, கொகசன் லெஸ் சாயிலில் நம்ம அதிகமாக வந்து டைரக்ட் ஷியர் டெஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரீ டிட்டர்மைன்டு ஷியர் ஃபெயிலியர், அதாவது ஒரு பேட்டர்ன், கிராக்கிங் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா, எந்த இடத்துல ஃபெயிலியர் பேட்டர்ன் வந்து நமக்கு ஆல்ரெடி நோன். ஸோ ஃபெயிலியர் பேட்டர்ன் வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ சியர் பாக்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல தான் நடக்கும், ஃபெயிலியர் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ ஃபெயிலியர் பிளேன் வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரியுங்கிறனால இந்த டெஸ்ட் வந்து ஒரு அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டெஸ்ட் செய்யறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லோடிங் ஃப்ரேம் வேணும். ஸோ லோடிங் ஃப்ரேம் வந்து எல்லா டெஸ்ட்டுக்குமே வந்து நம்ம லோடிங் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து சியர் பாக்ஸ். ஸோ இந்த சியர் பாக்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சாயிலோட சியர் டெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த சியர் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பேஸ் பிளேட். ஸோ இந்த சியர் பாக்ஸில் ஒரு பேஸ் பிளேட் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போரஸ் டிஷ். ஸோ இங்கே ஏதாவது வாட்டர் வந்து நம்ம கன்சாலிடேட்டட் சேச்சுரேட்டட் சாயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற வாட்டர் வந்து வெளியில் வரக்காக நம்ம என்ன ஒரு போரஸ் பிளேட் வந்து வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே வந்து கிரிட் பிளேட். ஸோ கிரிட் பிளேட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு ஒரு ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு சாயிலுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த கிரிட் பிளேட் இருக்குது. ஸோ வெறும் பிளைன் பிளேட் வச்சோம்னா என்னாகாது, ஃப்ரிக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சேம் சிம்பிளன்ஸாக மேலே இருக்குது. ஸோ மேலே ஒரு கிரிட் பிளேட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு போர் ஸ்டோன் இருக்குது, அதுக்கு மேலே வந்து நமக்கு இருக்குது என்ன இருக்குன்னா ப்ரெஷர் பேட். ஸோ இதில் தான் வந்து என்னது ப்ரெஷர் வந்து மேலேருந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ரெஷர் பேடுக்கு வந்து நமக்கு ஈவனாக லோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிறக்காக ஒரு பால் இருக்குது, ஒரு ஸ்டீல் பால் இருக்குது, அதுக்கு மேலே என்ன நம்ம நார்மல் லோடு வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்க்ரூஸ் இருக்குது. அந்த ஸ்க்ரூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற பார்ட்டும் கீழே இருக்கிற பார்ட்டும் வந்து கனெக்டாக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரூ இருக்குது, இந்த மேலே இருக்கிற இந்த பார்ட் வந்து என்னென்னா சியர் பாக்ஸோட அப்பர் ஹாஃப், இந்த இது வந்து சியர் பாக்ஸோட லோவர் ஹாஃப்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இந்த ப்ரொவிஷனில் தான் என்ன பண்ணுறோம், நம்ம சியர் லோடு கொடுக்க போகிறோம். ஸோ சியர் லோடு கொடுக்குறப்ப என்னாகும், இந்த மேல இருக்கிற அப்பர் பார்ட் மட்டும் மூவ் ஆகும், கீழே இருக்கிற பார்ட் மூவ் ஆகாது. வை? பிகாஸ் இந்த இடத்துல என்ன இருக்கு, நமக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆகாது, இந்த சைடு தள்ள அலோவ் பண்ணாது, பட் மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும் என்ன ஆகும், தள்ளும். ஸோ அப்போ இங்க இருக்கிற சாயில் வந்து பிரேக் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஃபார் டைரக்ட் டெஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எப்படி செய்யலாம், சாயில் சாம்பிள் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று கொகசன் லெஸ் சாயில் வந்து நீங்க எடுக்கலாம், இல்லை கொகசிவ் சாயில் கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ரிஃபர்லி என்ன பண்ணுறோம், நம்ம கொகசன் லெஸ் சாயில் எடுத்துக்கிறோம், அதாவது சாண்ட் மாதிரி ஒரு சாயில் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ சாயில் சாம்பிள் வந்து இங்கே ஃபுல்லாக என்ன பண்ணிடுவோம், நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இந்த செட்டப்பை அப்படியே கொண்டு என்ன பண்ணுறோம், இந்த லோடிங் ஃப்ரேமில் வைக்கிறோம். ஸோ இந்த லோடிங் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே ஒரு மோட்டார் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குது, கிளச்சும் கியரும் இருக்குது. எவ்வளோ லோடிங் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு பேட்டர்ன் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சியர் லோடு வந்து கொடுப்பீங்க. ஸோ சியர் லோடு கொடுக்குறப்போ என்னாகும், இந்த இடத்துல வந்து இது இந்த ராடு வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ வச்ச பிறகு நமக்கு இங்கே வர லோடு வந்து எவ்வளோ லோடு வருது அப்படிங்கிறத இந்த ப்ரூவிங் ரிங் மெஷர் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறோம். ஒன்று வந்து வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூ டு கன்சாலிடேஷன், இன்னொன்று வந்து ஹரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டயல் கேஜ் ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ ஹரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு டைப் ஆஃப் லோடு யூஸ் பண்ணுறோம், ஒன்று வந்து நார்மல் லோடு, இன்னொன்று வந்து ஷியர் லோடு. ஸோ நார்மல் லோடு எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு பால் வச்சு மேலேருந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இங்கே ஒரு வெயிட் வந்து நீங்கள் போடுவீங்க. ஸோ இங்கே எவ்வளோ வெயிட் போடுறீங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே? ஸோ ப்ரீ டிட்டர்மைண்ட் ஒரு வெயிட்டை வந்து நீங்கள் இங்கே போட்டுருவீங்க. ஸோ ஷியர் லோடு வந்து இந்த சாயில் வந்து எவ்வளோ தாங்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிஷின் ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ண வரைக்கும் என்னாகும், இந்த இடத்துல லோடு வந்து அப்ளை ஆகும். ஸோ லோடு அப்ளை ஆகும், அட் சேம் டைம் நார்மல் லோடு அப்ளை ஆகிட்ருக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்பெசிமென் பிரேக் ஆகுதோ அங்கே என்ன ஆகாது, உங்களுக்கு அதுக்கப்புறம் லோடு வந்து கிரியேட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் வந்து பீக் லோடு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இங்க இருக்கிற நார்மல் லோடு, அதாவது நார்மல் லோடு டிவைட் பை ஏரியா போட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ் கிடைக்கும். ஸோ சிக்மா, அதுக்கு ஒரு கிராஃப் வரைகிறீங்க. ஸோ சேம் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறீங்க, இங்க சியர் லோடு டிவைட் பை ஏரியா. ஸோ அப்போ சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறீங்க, ஒரு நம்ம வந்து கிராஃப் வந்து வரைகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சியர் பாக்ஸ் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 60 mm × 60 mm வந்து
காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ரெண்டுக்கும் வந்து நீங்கள் டயக்ராம் போடுறப்போ நமக்கு என்ன ஆகும், ஒரு லீனியர் லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லீனியர் லைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவு இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டேன் ஃபை. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஆங்கிளாக தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைன்னு சொல்கிறோம். ஸோ ஃபை ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த டைமென்ஷன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சின்னு சொல்கிறோம், கொகஷன். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சி ஈக்குவல் டு, சாரி, டவ் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டேன் ஃபை. ஸோ சிக்மாங்கிறது நார்மல் ஸ்ட்ரெஸ், டவுங்கிறது சியர் ஸ்ட்ரெஸ், சிங்கிறது கொகஷன், ஃபைங்கிறது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஸோ நமக்கு சியர் ஸ்ட்ரென்த் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்மாவும், சாரி, சியர் ஸ்ட்ரென்த் பேராமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சி அண்டு ஃபை. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து நமக்கு சியர் ஸ்ட்ரென்த்தோட பேராமீட்டர்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம ஏதாவது கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டவ் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் சிக்மா டேன் ஃபை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ சியர் ஸ்ட்ரென்த் இதுதான் சியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ.